சுமந்த், எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ கருத்து கணிப்புகள், அது எடுக்கப்படுகிற விதம், கேட்கப்படுகிற கேள்விகள், அதனோட சாம்பிள் சைஸ், அதெல்லாம் டெக்னிக்கலா பேச வேண்டிய விஷயம். ஆனா 39 இடங்கள்னா கிட்டத்தட்ட 2019 முடிவுக்கு தான் நகருதா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, ஏடிஎம்கேவுக்கு 2 கிடைக்கும். அப்ப எடப்பாடி அவர்கள் தனிச்சு நின்றாலும் கூட 2 இடங்கள், பாஜக 1 இடம் அப்படின்ற அந்த முடிவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பாக்குறீங்க? முதல்ல விஜயன், எல்லா கருத்து கணிப்புகளும் இந்த ஓட் ஷேர் கன்வர்ஷன் டு சீட்டுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ரேண்டம் எக்ஸசைஸ், அதுல வந்து ரொம்ப அக்யூரசி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சோ இவங்களுக்கு 2 சீட்டு, இவங்களுக்கு 1 சீட்டுங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஓட் ஷேரை ஓரளவுக்கு அக்யூரேட்டா கணிக்க முடியும். இதுல இருந்து என்ன ட்ரெண்ட் தெரியுதுன்னா, மூட நேஷன் போல்ல பாத்தீங்கன்னா, இந்தியா டுடே போல்ல 47% திமுக கூட்டணிக்கு வாக்குகள் கிடைக்கின்றன. இது வந்து சென்ற முறை 2019 வாங்கினதை விட 6% குறைவு. 6% குறைவு, 53% வாங்கினாங்க, இப்ப 47% அது குறையுது. அது இப்ப இந்த 1.5-2.5 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி இவங்களுக்கு எதிராக. ஆக்சுவலா இன்னும் இது வந்து ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் தான், இன்னும் கூட வாக்குகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நேஷனல் எலெக்ஷன்ங்கிறதுனால இதுல ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி தமிழ்நாட்டுல இன்னும் இருக்கிறது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு தான் ஒரே ஸ்டேட், மோடியை விட ராகுலுக்கு அதிக பாப்புலாரிட்டி நம்பர்ஸ் வரக்கூடிய ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே, சோ இது முழுக்க, ஆமா இந்தியாவிலேயே, இந்தியாவிலேயே. சோ அதனால இதுல என்னன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக அதிருப்தி இருந்தாலும் இப்போ ஒண்ணுமே இல்லை. இந்த 2 போல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, 1 போல்ல வந்து அதிமுகக்கு 25%, பாஜகக்கு 15% ஒண்ணு, 100 போல்ல பாஜகக்கு 20%, அதிமுகக்கு 18-19%. சோ நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா அப்கோர்ஸ் அப்படியே ஓட் டிரான்ஸ்பர் ஆகுமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 47% வேர்சஸ் 40-41% இருக்க வேண்டியது, 47% வேர்சஸ் 20% அண்ட் 25%. அதனாலதான் திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய. சுமத், நீங்க சொன்னதுல எதிர்கட்சிகள் சிதறி இருப்பது, பலவீனமாக இருப்பது அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்றீங்க. இதுல கடந்த முறை வாங்கியதை விட 6%, 2019 விட 6% திமுக கூட்டணிக்கு குறையுது அப்படின்னா, நம்ம சொல்ற அந்த ஓட் ஷேரை பாக்குறப்ப அந்த 6%யும் பாஜக வாங்கி இருப்பது மாதிரி தெரியுது. இன்னொன்று, அதிமுகவிடம் இருந்து ஓட் ஷேரை பாஜக வாங்கின மாதிரி தெரியுதே, அப்படி ஒரு சித்திரம் வருது அதுல. அப்படி எக்ஸாக்டா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இப்ப பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. யாரு பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா, ஒரு நியூட்ரல் ஓட்டரா இருக்கிறவன், அதிமுக ஓட்டு போட்டவன், போன முறை இந்த வாட்டி அதிமுக பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி குரூப் வந்து பாஜகவுக்கு வாக்குகளை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே தவிர, ஒரு கமிட்டட் திமுக ஓட்டரோ காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பவரோ பாஜகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு வர வாய்ப்பு மிகவும் குறைவு. பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் விஜயன், ஒரு 2 காலமாக நான் கூறிக்கொண்டிருக்கிறேன், 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் பாஜக, திமுக அதிமுகவுக்கு பிறகு 3வது பெரிய கட்சி பாஜக. ஆஃப்கோர்ஸ் அது எல்லாரும் வந்து ஏளனமா சிரிச்சாங்க 1.5 வருஷமா நான் சொல்லும் போது. இப்ப வந்து வர்ற கருத்து கணிப்புகள், ஆஃப்கோர்ஸ் வி ஆர் ஸ்டில் நாட் ஷுவர், ஃபைனல் டேட்டா வந்தப்புறம்தான் தெரியும். அதுல சும்மந்த், அதுல நீங்க நம்பர்ஸ் நுணுக்கமா பாக்குறதுனால கேக்குறேன், திமுக கூட்டணிக்குள் காங்கிரஸ் இருப்பதனால் அதை கூட்டணின்ற கணக்குல நம்ம பாக்குறோமா? ஏன்னா 3வது பெரிய கட்சி காங்கிரஸா கூட இருக்கலாம், ஏன்னா அதிக வெற்றி பெறாங்க. பாமக 6% வச்சிருக்காங்க, நாம் தமிழர் 6%-7% அப்படி நம்ம பார்க்க தவறமா அந்த இடத்துல? இல்ல விஜயன், காங்கிரஸ் கடைசியாக தனியாக போட்டியிடும் போது அவர்கள் 4.95% வாக்குகள் தமிழ்நாட்டில் பெற்றார்கள். சோ தட் இஸ் த லாஸ்ட் டேட்டா தட் வி ஹேவ். அது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இல்ல, 2014 அப்ப வந்து கூட்டணி இல்ல, திமுகவோட தனித்து போட்டியிட்டார்கள். அப்போ வாங்கின வாக்குகள் வந்து 4.95%. சோ காங்கிரஸ் 4.95% இருக்கிறார்கள். பாமக நமக்கு தெரியும் பிட்வீன் 5-6%. ஆமா, அது என்ன என்ன இன்கம்பன்சி ஆன்டி என்னவா இருந்தாலும் அந்த 5-6 அது ஆட்டோமேட்டிக்கா அது பேங்க்ல போடுற மாதிரி அதை வாங்கிடுவாங்க, அது மேலையும் போகாது கீழையும் வராது. சோ
அந்த இரண்டு வாக்குகளை பார்க்கும் போது இப்பொழுது பாஜக ஐதர் டபுள் டிஜிட் ஆர் க்ளோஸ் டு டபுள் டிஜிட் உறுதியாக இருப்பாங்க. அது வந்து பிரசாந்த் கிஷோரும் சொன்னார் 9-12% இருக்கலாம் அப்படின்னு. என்னுடைய கருத்தும் கிட்டத்தட்ட அலாங் தோஸ் லைன்.